ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பைட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடியோ இல்லை ஆடியோக்கு வந்து எப்படி ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ஆடியோ ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது. வீடியோ ட்ரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு இருக்குது டிஃபால்ட்டாக. ஆடியோலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் கிளிப்ஸில் வந்து எப்படி பேஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த கிளிப்பை வந்து ஜூம் பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் வீலர் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒரு கிளிப் இருக்குது, டிஃப்ரெண்ட் கிளிப் இருக்குது, இங்கே ஒரு கிளிப் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நான் ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்லேஷன் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோம்னா, ஒரு ரெண்டு கிளிப்பை வந்து ஸ்மூத்தாக ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேஷன் வந்து தேவைப்படுது. இங்கே வந்து பிளட் ட்ரான்ஸ்லேஷன் ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி அங்கே கரெக்டாக அந்த ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து இந்த ரெண்டு கிளிப்புக்கு நடுவில் வந்து வந்துடுச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த கிளிப்பை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கிறதுக்கு வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ சைஸும் வேண்டிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிளிப்பை வந்து கரெக்டாக சே தெரியறதுக்காக. ஒன்ஸ் நீங்கள் பண்ணினேன் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு பெருசாகும். இப்போ நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ட்ரான்ஸ்லேஷனை. இப்போ கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணுங்கள் நார்மல் மோடு வரதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிளட் ட்ரான்ஸ்லேஷன் நடுவில் ஆட் பண்ணது பார்த்தோம். இப்போ எனக்கு வந்து வேறு ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணணும்னா, இப்போ நான் வந்து க்ராஸ் ரிசால்வ் வந்து ஆட் பண்ணுன்னா அதை வந்து நான் இங்கே திருப்பியும் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணுறேங்க. பண்ணால் உங்களுக்கு அப்ளை ஆகிடும், இங்கே பாருங்கள். அது மாதிரி இங்கே நிறைய ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ இருக்குது, டைமண்ட் இருக்குது, ஐ இருக்குது. இங்கே வந்து நான் இப்போது டைமண்ட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆட் ஆயிருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணலாம். இங்கே கிளிப்பில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒவ்வொரு ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் வந்து நிறைய ட்ரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோவிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. அதை வந்து க்ராஸ் ஃபேட்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் 3 dB கொடுத்துருக்காங்க. இப்படின்னா வந்து உங்களுக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு ஜம்ப் ஆக சொல்ல இதில் வந்து டிக்ரீஸ் ஆகும், இதில் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 dB தான் இருக்கும். இப்போ நான் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிளிப்பை நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கட் பண்ண அப்புறம் இப்போ நான் வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வீடியோட சவுண்டை நோட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரீஜனை தாண்டும்போது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எப்படின்னு ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் பை.